ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு லிங்க் ட்ரேடர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதாவது பேப்பர் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நியூ ஸ்டாக்ஸ் அப்படின்ற விர்ச்சுவல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றத பற்றி நேற்று பார்த்துருந்தோம் நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது என்னங்க பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கிறது என்னென்னா அதாவது ரியல் மார்க்கெட்டில் கரண்ட்டாக இருக்கிற ரியல் மார்க்கெட்டில் நம்மளுடைய ரியல் மணி போடாமல் விர்ச்சுவல் மணி போட்டு நாம் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் இப்போ எப்படி ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து ஃபைனல் மேட்சுக்கு எடுத்த உடனே ஃபைனல் மேட்ச் போகிறது இல்லை இல்லையா அங்கே போனோன்னா அவர் ஆகிட்டு வெளியே வந்துடுவார் அவர் பல மணி நேரம் பல வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவர் எக்யூப்ட் ஆன பிறகு தான் கிரவுண்டில் போயிட்டு அதாவது மேட்ச் விளையாட ஆரம்பிப்பார் ஃபைனல் அதாவது இன்டர்நேஷ்னல் மேட்ச் அல்லது ஸ்டேட் மேட்ச் இந்த மாதிரி மேட்ச்சுக்கு போகவே முடியும் அப்போ தான் உங்களால் போக முடியும் போல் தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்சீட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சுருக்கணும் அதில் நிறைய ட்ரேட் பண்ணி நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய எவ்ரிடே நம்மளோட பேக் டெஸ்டிங் எடுக்கணும் நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் எந்தெந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளை நம்மளே எக்யூப்டாக ஆக்கிக்கணும் அந்த இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடிங் பண்ணி அதன் பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரியல் மணியை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் அப்போ தான் பண்ணணும் அப்போயும் நீங்கள் ரியல் மணி போடும்பொழுது ஒரு எக்ஸஸாக இருக்கிற மணியை தான் நீங்கள் போடணுமோ தவிர லோன் வாங்கியோ கடனை வாங்கியோ அல்லது கிட்ட வாங்கியோ இந்த மாதிரி ஏதாவது கம்மிட்மெண்ட்டுக்காக வச்சுருக்க பணத்தையோ மேரேஜுக்காகவோ அல்லது குழந்தைங்க படிப்புக்காகவோ இந்த மாதிரியான பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடக்கூடாது உங்கள்கிட்ட எக்ஸஸிவாக இருக்கிற மணியை போட்டு குறைவாக போடணும் ஓகே மினிமம் அமௌண்ட்டு போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அந்த ட்ரேட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்கன்னா தான் நீங்கள் வந்து அகெய்ன் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணணும் இப்படி தான் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடர் உருவாக முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே மார்க்கெட்னால் என்னன்னு தெரியாது அவங்க வந்து உள்ளார வந்துட்டு மார்க்கெட்டில் அமௌண்ட்டை போட்டு அதாவது ரிஸ்க் எடுக் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது போட்ட பணத்தெல்லாம் ஒரே நாளில் விட்டுட்டு போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி போ போட்டு விட்டுட்டு மார்க்கெட்டை குற சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போன எல்லா பணத்தையும் போச்சு ஸ்டாக் மார்க்கெட்டு என்னுடைய எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டு என்னைக்காவது உங்கள் கிட்டே வந்து பணத்தை எடுத்துகிட்டு போச்சா நீங்கள் தான் விட்டீங்க ரைட்டாக நாம் தான் தெரியாமல் விட்டுருக்கோம் அது வந்து நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போகல அப்போது அதை பற்றி புரிதல் இல்லாமல் அதை பற்றி தெளிவான ஒரு ஆழமான ஒரு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலுமே நாலேஜ் இல்லாமல் தொழில் பண்ணால் அது நஷ்டந்தான் வரும் அதே போல் தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஸ்டாக் மார்க்கெட்டை முதல்ல புரிஞ்சிக்கணும் அதை அதை பிளேம் பண்ணுறவங்க இதில் வந்து சம்பாதிக்கவே முடியாது மார்க்கெட்டை யார் ஒருத்தங்க பிளேம் பண்ணுறாங்களோ அவங்களால ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது அந்த மார்க்கெட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மார்க்கெட் அப்படி தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதே போல் நம்மளுடைய ரிஸ்க் வந்து கால்குலேட்டிவாக இருக்கணும் நம்ம நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்சிமம் நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய டோட்டல் கேபிட்டலில் ஒரு பர்சண்ட் அதில் மீதி போனால் ரெண்டு பர்சன்ட் அதுக்கு மேலே லாஸாக விடக்கூடாது லாஸ் வந்துச்சுன்னா கட் பண்ணி வெளியே வந்துடணும் சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட்டிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னால் இது வந்து நல்ல ப்ரொஃபஷன் தான் நல்லா சம்பாதிக்க முடியும் இப்போ கூட பாருங்கள் இந்த ஆர்டர் நான் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இப்போ லெவன் தௌசண்ட் ருபீஸ் நமக்கு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் வந்துடுச்சு பட் நான் என்ட்ரி எடுக்கும்போதே என்னுடைய ஸ்டாப்லஸ் ஸ்போர்ட் வச்சிருக்கேன் பாருங்கள் ஆர்டரில் இருக்கும் ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு நான் வந்து செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் குவான்டிட்டி நான் செல் பண்ணியிருக்கேன் ஒருவேளை எனக்கு இந்த இதை இந்த ப்ரைஸை விட குறைய 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 தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும் பாருங்க குறைஞ்சி மூன்று வாய்க்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட எல்லா ப்ரீமியமும் வந்துருச்சு ஏன்னா நான் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன் பேங்க் நிஃப்டி தேர்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போகாதுன்றதுக்காக அதுக்கு கீழே தான் போகும் அப்படின்றதுக்காக நான் வந்து நான் ப்ரெடிக் பண்ணிவிட்டேன் மார்க்கெட்டை ப்ரெடிட் பண்ணிவிட்டேன் ஸோ மார்க்கெட்டு இதுக்கு மேலே போகாதுன்றதுனால கால் ஆப்ஷன் செல் பண்ணேன் இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு ஒருவேளை நம்ம அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு ப்ரெடிக் பண்ணுற மாதிரியே போகும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஆப்போசிட்டாக கூட போகலாம் ஒருவேளை ஆப்போசிட்டாக போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நான் வந்து என்னோடய ரிஸ்க் எடுத்திருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் குவான்டிட்டிக்கு டுவெண்ட்டி ருபீஸ் போட்டு ஃபிஃப்டி எப்போ இந்த ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி த்ரீ ருபீஸை க்ராஸ் பண்ணுதோ அப்போது என்னுடைய லாஸ் ஹிட் ஆகிடும் பாருங்கள் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ்க்கு போட்டிருக்கேனா ரைட் இப்போது எனக்கு நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் ரிஸ்க் இல்லாமல் இங்கே ரிஸ்க் இல்லாமல் எதுலேயுமே நம்ம சக்ஸ்ட் ஆக முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் பார்க்க ரிஸ்க் எடுத்திருக்கேன் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட டுவெல் தௌசண்ட் ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் வரப்போகுது சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது லாஸ் ஆனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு ட்ரேடில் நம்ம அர்ன் பண்ணிக்கலாம் இல்லை நேற்று நேற்று ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அர்ன் பண்ணோம் அதுலேருந்து கூட போச்சுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா அதாவது இந்த மாதிரி உங்களுடைய கால்குலேட்டிவ் ரிஸ்க் இருக்கணும் என்னுடைய கேபிட்டலில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சண்ட் தான் இன்றைக்கி தான் ரிஸ்க் எடுத்தது பட் இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தான் இப்போ கிடச்சிருக்கு சரியா ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டிவாக நீங்கள் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கும் எடுக்கும்போதோ இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன் தான் தெரியாமல் வந்து பணத்தை விடுறது தாங்க ப்ராப்ளம் அதனால தான் நான் சொல்கிறேன் யாரும் வந்து எடுத்தோடனே உங்களை ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒன் ஆர் டூ டேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்றதுனால உங் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும் ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து இந்த உடனே நம்ம இருக்கிற பணத்தை எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ஓவர் ரிஸ்க் எடுப்போம் அப்படி எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பேப்பர் ட்ரேடிங்கில் வந்து எமோஷன் வராது தான் ஓகே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பை அண்ட் செல் பண்ணுறது எந்த இடத்துல எப்படி பண்ணுறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க நீங்கள் எடுக்கிற என்ட்ரி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் நினைக்கிறது வந்து நான் லாஸே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் ஒரு லாஸ் வந்தாவே அவங்களால் தாங்கிக்க முடியாது ஓகே லாஸ்ன்றது கண்டிப்பாக வரும் எல்லா ட்ரேடருக்குமே வரும் லாஸே ஆகாமல் ப்ராஃபிட் மட்டும் பார்க்குற எந்த ட்ரேடரும் இந்த உலகத்தில் இல்லை அந்த லாஸ் வந்து மினிமம் மினிமைஸாக இருக்கும் ஓகே அப்போது விட்டால் அடுத்த நாள் அந்த லாஸை எடுத்துடலாம் அதுக்காக லாஸை பிடிக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் விடக்கூடாது சரியா இது வந்து சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் உங்களுக்குன்னு ஒரு ப்ரின்ஸிபலை நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும் அது எனி காஸ்ட் அதை வந்து அதில் வந்து நீங்கள் மீறக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணும்போதும் எல்லாராலேயுமே ஒரு டிஸ் என்ன சொல்கிறது நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆக முடியும் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமை கண்டிப்பாக வேணும் கற்றுக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் தென் தான் நம்ம வந்து ட்ரேடிங்குள்ள எண்ட்ராகணும் ட்ரேடிங் என்ட்ரு போதும் ஒரு மினிமம் அமௌண்ட்டை போடணும் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் இல்லைனாலும் உங்கள் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது ஓகேங்களா அதை விட்டுட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு தான் வந்து என்னுடைய கடன் அடிப்பேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு தான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு கம்மிட்டடோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது ஓகே இந்த பேப்பர் ட்ரேடிங்கிறது என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம எக்யூப்டு பண்ணிக்கிறதுக்கான நம்மளை நம்ம செதுக்கிக்கிறதுக்கான ஒரு எக்ஸலன்ட் பிளாட்ஃபார்ம் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இல்லை இப்போ நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு அதனால தான் இப்போ ட்ரேடிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு ஓகே ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ரியல் என்ன சொல்ல ரியல் மார்க்கெட்டில் இப்படி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெலாம் யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நாலேஜ் ஷேரிங் நிறைய இருக்குது யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லாமே கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து ஃப்யூச்சர் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது ஒரு நல்ல ஒரு ப்ரொ ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு லாங் டேர்மாக வந்து மார்க்கெட்டில் நிற்கணும் இதோ இன்றைக்கி வந்து நாளைக்கு போகிறதுக்கு கிடையாது மார்க்கெட் மார்க்கெட் வந்து அன்டில் அவர் லைஃப் வரைக்கும் மார்க்கெட் கூட நிற்கணும் சஸ்டெயின் பண்ணணும் அவங்க தான் இந்த மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுறாங்க அப்போது சஸ்டெயின் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல புரிதல் இருக்கணும் ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாது மினிமம் ரிஸ்க் எடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் இந்த பேப்பர் ட்ரெய்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் எந்த ஒரு விஷயமும் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கணும் எடுத்து ப எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா அது இயற்கைக்கு மாறான விஷயம் ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போக முடியும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணுறீங்க அதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறீங்க அப்படின்னா தென் வந்து ட்ரேடிங் குளிர் என்ட்ரு ஆகுங்க ட்ரேடிங் குள்ளர் என்ட்ராகும் போது மினிமம் அமௌண்ட்டு போட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அந்த அமௌண்ட்டுன்றது உங்களுடைய சர்ப்ளஸ் மணியாக இருக்கணும் உங்களுடைய கம்மிட்டட்காக வச்சுருக்கிற பணத்தை நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது போடக்கூடாது ஸோ அப்புறமா நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணி ரிஸ்க்கு மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஸ்க்கு வந்து மினி மினிமைஸ் பண்ணிக்கணும் ஓகே நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையே நம்ம போட்ட பணம் போகக்கூடாது இதுதான் பெரிய கான்செப்டு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லோராலையும் இதில் சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஓகே வாங்க இப்போ வந்து எப்படி நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூ ஸ்டாக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈக்விட்டியும் பண்ணலாம் ஷேர்ஸ் வாங்கி விற்கலாம் பேப்பர் ட்ரேடிங்கில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கமாடிட்டிஸ் எல்லாமே நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ரைட்டுங்களா ஓகே இதுதான் டெர்மினல் இப்போ வந்து நிஃப்டி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அர்த மணி இப்போ அர்த மணி அப்படின்னா இது பக்கம் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னா செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணியிலே இருக்குது ஏன்னா இது பக்கத்தில் இருக்க ஃபிஃப்டிஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா வந்து ரெண்டுமே எடுத்துக்கலாம் செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அது செவன்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கூட எடுத்துக்கலாம் சரியா ஏதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இந்த மார்க்கெட் வந்து இப்போ நான் ப்ரிடிக் பண்ணுறேன் இந்த இடத்துலேருந்து மேலே போகும் அப்படின்னு ப்ரிடிக் பண்ணுறேன் அப்போ ப்ரிடிக் பண்ணும்போது நான் பை பண்ணுறேன் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷனை நான் வந்து பை பண்ணணும் கால் ஆப்ஷனை பை பண்ணால் மார்க்கெட் மேலே போகணும்னு அர்த்தம் சரியா இப்போ நான் வந்து ரியல் டைம் சாரி பேப்பர் ட்ரேடிங்கில் நம்ம பண்ணி பார்க்கலாம் இப்போ நிஃப்டின்னு போட்டுக்கலாம் நிஃப்டி பதினேழாயிரத்தி எட்நூறு இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே ஓகே இன்றைக்கி த்ரீ தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும் இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கிறேன் அல்லது இங்கே பையும் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணி பை பண்ணுறேன் இப்போது ஒரு ஃபைவ் ருபீஸ் தான் அதோடைய வேல்யூ அந்த குவான்டிட்டிக்கு இப்போ பை பண்ணுறேன் பை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது இது ஒரு லாட் வாங்குறதுக்கு ஃபிஃப்டி குவான்டிட்டி அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னா வெறும் இரநூத்தி அறுபத்தேழு ரூபா இருந்தாலே போதும் நம்மளால் ஒரு லாட் வாங்க முடியும் சரியா ஏன்னா இன்னும் ஒரு ஒன் ஹவரில் மா எக்ஸ்பைரியே முடிய போகுது நீங்கள் வின் பண்ணாதான் ப்ராஃபிட் வின் பண்ண பண்ணலைன்னா இந்த ப்ரீமியம் எல்லாமே போயிடும் ரைட் இப்போது நான் பை பண்ணுறேன் ஒரே ஒரு குவான்டிட்டி இப்போ ரெண்டு குவான்டிட்டினா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மூணு குவான்டிட்டினால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா இப்போ நான் ஒரே ஒரு குவான்டிட்டியும் பை பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சி ஓகே நிஃப்டி இப்போ மேலே தான் எனக்கு ப்ராஃபிட் எனக்கு சடனாக மா நிஃப்டி இப்போ மேலே போகணும் போலனா இப்போ நான் கட்டியிருக்கிற பணம் எரிய இடத்துல இருந்துச்சுன்னா நான் கட்டியிருக்கிற பணம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா எனக்கு போய்டும் இதே வந்து எடுத்த உடனே ஒரு முந்நூறு பாயிண்ட் மேலே போச்சுன்னா இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் சடனாக மூமெண்ட் இருந்துச்சுன்னா ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் பார்க்கலாம் இப்போ நிஃப்டி வந்து இந்த லெவலுக்கும் கீழே தான் போகும் அப்படின்னு நம்ம ப்ரிட் பண்ணுறோம் அதாவது எயிட்டீன் தௌசண்ட் சாரி செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கும் கீழே போகும் மார்க்கெட் அப்படின்னு ப்ரிடிக் பண்ணிட்டோம்னா புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும் ஓகே பை பண்ணோம்னா மார்க்கெட் கீழே போக 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 நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறேன் சரி இந்த இடத்துல பீன் இருக்கு இல்லையா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பை பண்ணுறேன் ரைட்டா இப்போ இதுலேயும் ஒரே குவான்டிட்டி தான் இது நான் பை பண்ணும் போது எனக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தேவைப்படுது ஓகே கொடுக்குறேன் ஓகே மேலே இருக்கிறது கால் ஆப்ஷன் நிப்டி மேலே போச்சுன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ கீழே இருக்கிறது புட் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே போனால் எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஏன்னா அதே இடத்துல இருந்தால் ஆப்ஷன் பையிங்கில் நமக்கும் அந்த ப்ரீமியம் எல்லாமே கரைஞ்சிடும் ரைட்டுங்களா இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ என்றைக்குமே பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மணியில் பண்ணணும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் பண்ணணும் ஓகே ஸ்ட்ரைக் ப்ரைஸுன்றது என்னென்னா நாமும் செலக்ட் பண்ணுற அந்த காண்ட்ராக்ட் ப்ரைஸ் தான் இப்போ வந்து அரவுண்டு செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் இருக்கா நீங்கள் எதை எடுக்கலாம்னா செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எடுக்கலாம் அல்லது செவன் செவன்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எடுக்கலாம் ஓகேவா மீறி போனால் நீங்கள் எயிட்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி எடுக்கலாம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் பையிங் பண்ணணும் ஏன்னா இந்த ஏரியாவில் தான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ ஆப்ஷன் பையிங் பண் பார்த்துட்டோம் இப்போ ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணுறதுன்னா இப்போது நம்ம இது வேணும்னா நம்ம எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணுன்னா எக்ஸிட் கொடுத்து வந்து வந்துடலாம் வெளியே வந்துடலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கும் கீழே தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கும் மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு நான் ப்ரிடிக் பண்ணிவிட்டோன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேன் ஆப்ஷன் செல் பண்ணேன்னா இது கீழே போக போக எனக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அல்லது இதே இடத்துல இருந்தாலும் ஏன்னா இன்னும் ஒன் ஹவரில் மார்க்கெட் முடிய போகிறதுனால இதே இடத்துல இருந்தாலும் அந்த ப்ரீமியம் நமக்கு கிடச்சிடும் இப்போ நான் பா பாருங்கள் நான் வந்து செல் பண்ண போகிறேன் கால் ஆப்ஷனை இப்போ நான் செல் கொடுக்குறேன் செல் கொடுத்தனா எனக்கு பாருங்கள் எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதுன்னா ஒன் லேக் ரூபீஸ் எனக்கு தேவைப்படுது ஓகே எனக்கு வர ப்ராஃபிட் என்னவோ குறைவு தான் பெரிய எயிட் ருபீஸ் தான் ப்ரீமியம் இருக்குது ரேட்டாக இப்போ பாருங்கள் நான் செல் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் செல் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் வந்து எயிட்டீன் தௌசண்ட்க்கு மேலே போகாது அப்படின்னு நான் செல் பண்ணியிருக்கேன் கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன் மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணுங்க கீழே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணணுங்க ரைட்டா அப்போது இன்னும் ஒன் ஹவர்ல இந்த ஏரியாவிலேயே இருக்குது எயிட் செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போகலைன்னா எனக்கு அந்த ப்ரீமியம் எல்லாமே டோட்டலாக கிடச்சிரும் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ ப்ரீமியம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஐம்பது குவான்டிட்டிக்கு எயிட் ருபீஸ் அப்போது இன்னும் ஒரு ஒன் ஹவரில் மார்க்கெட் மூமெண்ட் பெரிய அளவுக்கு மேலே போகல அல்லது கீழே வருது அதில் அதே இடத்துல இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த பணம் நமக்கு கிடச்சிரும் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும் ஓகே மார்க்கெட் மூமெண்ட்டே இல்லைன்னா நம்மளுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்துடும் நம்ம மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே போனாலுமே நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் ப்ராஃபிட் வரும் ஆனால் இதே புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ போதோ கீழே இறங்குதோ அவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வரும் அன்லிமிட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க சரியா ரைட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பை அண்ட் செல் வந்து பண்ணுறது அப்படின்றது இப்போ வந்து மார்க்கெட் கீழே போகாது ஓகே இப்போ வந்து நிஃப்டி இந்த இடத்துல இருக்குது எயிட்டீன் தௌசண்டில் இருக்குது எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து கீழெலாம் வராது மார்க்கெட் சடனாக மேலே தான் போக போகுது அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம்னா அல்லது மேலே போகும் அல்லது இந்த ஏரியாவிலே சைட்வே போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம்னா அந்த டைமில் புட் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணலாம் ஓகே கீழே போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணாங்க அதே செல் வந்து அதுக்கு ஆப்போசிட் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம் இப்போ இப்போ தான் செல் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ மார்க்கெட் அதே இடத்துல இருந்தாலும் ப்ராஃபிட் அது கீழே போனாலும் ப்ராஃபிட் ஓகே பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லையா கால் ஆப்ஷன் செல் பண்ணோம் இல்லையா அதில் இப்போ ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருக்கு ரைட் இப்படிதாங்க பண்ணணும் சரியா செல் பண்ணுறது மோஸ்ட்லி அட் த ப்ரைஸில் பண்ணாமல் கொஞ்சம் அவுட் ஆஃப் த ப்ரைஸில் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு ஈஸியாக ப்ரீமியம் நமக்கு கலெக்ட் ஆகும் ஆப்ஷன் பையிங் பண்ணும்போதும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அட் த மணியில் பண்ணணும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போதும் அவுட் ஆஃப் த மணியில் நம்ம செல் பண்ணணும் சரியா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை கூட நீங்கள் எல்லா பை செல் பண்ணலாம் சரியா இப்போ நான் ஒரு கம்பெனி டைப் பண்ணுறேன் ஐ நான் வந்து டாடா மோட்டார்னு டைப் பண்ணுறேன் டாடா மோட்டார்னு டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஐநூற்றி பதினோரு ரூபாயில் அதை ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போ நான் வந்து பைக் கொடுக்குறேன் இங்கேருந்து வந்து ஒரு ஆயிரம் குவான்டிட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் இப்போ எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுத்தி பாருங்கள் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் அஞ்சு லட்சத்தி பதினோரா ஆ சரி அஞ்சு அஞ்சு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூறுரூபா எனக்கு தேவைப்படுது ரைட்டா இப்போ நான் பை கொடுக்குறேன் ஓகே இப்போ டாடா மோட்டார் நான் பை பண்ணிட்டேன் சரியா இங்கே மேலே இருக்கு பாருங்கள் டாட்டா மோட்டார் இது நார்மலில் பை பண்ணியிருக்கோம் எவ்வளோ குவான்டிட்டியும் ஆயிரம் குவாண்டிட்டி ப்ரைஸ் வந்து நம்ம என்ன ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐநூற்றி பதினோரு ரூபா முப்பத்தஞ்சு பைசாவில் பை பண்ணியிருக்கோம் இப்போது வந்து பாருங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே காட்டுது சரியா நீங்கள் வந்து இதில் ஆப்ஷன் மட்டும்தான் பேப்பர் ட்ரேடிங் பண்ண முடியுன்றதில்லை நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகே பை அண்ட் செல் பண்ணலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பைக் கொடுக்குறேன் இதே இது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று இன்ட்ராடே இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிணா இன்ட்ராடேக்கு நமக்கு கம்மி அமௌண்ட்டு தான் தேவைப்படும் இதே வந்து பார்த்திங்கன்னா நைட் நார்மல் இது பொசிஷன் நம்ம எவ்வளோ நாள்னாலும் வச்சு நம்ம அதை செல் பண்ணலாம் அதே போல் லிமிட் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் வந்தால் எனக்கு ட்ரெட் பண்ணி பை பண்ணி கொடு குறைவான ப ப்ரைஸ் வந்துச்சின்னா எனக்கு இப்போ ஐநூறுரூவா வந்துச்சுன்னா எனக்கு பை பண்ண அப்படின்னா ஆர்டர் போடலாம் ஓகே இப்போ ஒரு நூறு குவான்டிட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் பைக் பை கொடுக்குறேன் எப்போது அது வந்து எனக்கு நூறுரூபா வருதோ சாரி ஐநூறுரூவா வருதோ டாடா மோட்டோர் ப்ரைஸ் ஐநூறுரூவா வருதோ அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பை ஆகிடும் சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷனும் பண் பை அண்ட் செல் பண்ணலாம் அதே போல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கையும் பண்ணலாம் அதே போல் ஃப்யூச்சர்ஸும் பண்ணலாம் அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல எந்த கம்பெனி வேணுமோ நிஃப்டி வேணுமா அந்த பேங்க் நிஃப்டி வேணுமான்னு செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு ட்ரேடிங் வியூ இங்கேயே பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இருக்குது ஒன் ஹவர் வச்சுக்கலாம் டே சார்ட் வச்சுக்கலாம் மந்த்லி சார்ட் வச்சுக்கலாம் அது கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் கூட சார்ட் வச்சுக்கலாம் சரியா ஸோ ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணி ட்ரெண்ட்லைன்லாம் ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து எக்யூப்டாகு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க நிறைய கற்றுக்கணும்னு நினைங்க அதில் நீங்கள் பண்ண 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 தான் இப்போ எப்படி ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வர பந்தை கரெக்டாக கணிச்சு ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறான் பாருங்கள் இது நம்மளால் முடியாது இல்லைங்களா ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் இல்லை ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சியே ஒரு முழுமையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ப்ராக்டிஸ் தான் அங்கே வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சாதிக்கணுன்னா ப்ராக்டிஸ் தான் அப்போது ஏதோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தோம்னா பணத்தை போட்டால் கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாதுங்க நல்லா கற்றுக்கிட்டு தெரிஞ்சிட்டு நம்ம நல்ல ஒரு அதுக்கப்புறம் தான் இதில் இறங்கி பணத்தை சம்பாதிக்கணுங்க சரியா நிறைய பேர் இதில் லாஸ் ஆகிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா போதுமான நாலேஜ் இல்லை நான் சொன்ன இந்த மணி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க நீங்கள் டெக்னிக்கல்லாம் நல்லா கற்றுக்கோங்க நம்மளோட சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொடுத்துருக்கில்லையா அதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் லைன் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் இது எல்லாமே பையஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா பேப்பர் ட்ரெட் பண்ணுங்கள் சில சில கம்பெனியை எடுத்துக்கோங்க அதை ஈக்குடியில் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து கம்பெனியை எடுத்துக்கோங்க அந்த பத்து கம்பெனிலேயே தொடர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்போது வந்து அந்த கம்பெனியோடைய அந்த ஸ்டாக்குடைய பர்சனாலிட்டி உங்களுக்கு தெரிய வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் நிறைய பேர் வந்து சும்மா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க டிவி பார்க்குறது அன்வான்ட் அந்த விஷயத்தை நீங்கள் இதுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பேப்பர் ட்ரடி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் அஸ் அஸ் உங்களுக்கு நாலேஜும் கேதர் ஆகும் சரியா ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ பெங்களூர் டீ சடனாக அப்போல போயிட்டுருக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் தௌசண்ட் ப்ராஃபிட் இருந்தது நமக்கு எயிட் தௌசண்டாக மாறி இருக்குது எனிவே நான் வெயிட் பண்ண போகிறேன் இதை இப்போ க்ளோஸ் பண்ணுறதில்ல எனிவே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தேர்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போகாதன்ட்டு தான் என்னுடைய ப்ரிடிக்ஷன் ஏன்னா இன்னும் வந்து இப்போ ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது அப்போ தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளார த்ரீ தேர்ட்டிக்குள்ளார தேர்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அதே இடத்துல இருந்தாலும் எனக்கு இந்த டோட்டல் ப்ரீமியமும் எனக்கு கிடச்சிரும் அரவுண்டு தேர்ட்டீன் தௌசண்ட் பார்க்கணும் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்துவிட்டோம் மார்க்கெட் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் மார்க்கெட் முடிய போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் டோட்டலாக நமக்கு அந்த ப்ரீமியம் டோட்டலாக நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட இந்த என்ட்ரியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் அரௌண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி எடுத்து அதில் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் எயிட் ருபீஸ் எயிட்டி ருபீஸ் இது லாஸ் பண்ணியிருக்கோம் டோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு இது ஒரு நல்ல ஒரு டீசெண்ட் ப்ராஃபிட் தான் ஓகே மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிப்டி அண்ட் பேங்க் நியூப்டி பார்ப்போம் நிப்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஃபோர் ஹவர் சார்ட் எடுத்துக்கலாம் மார்னிங் வந்து இது வந்து வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னால் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம் செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எக்ஸாக்டாக அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் பட் மார்க்கெட் மேலே போய்ட்டும் கீழே தான் வருது பட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலை இன்றைக்கி பிரேக் பண்ண போகிறது இல்லை மார்க்கெட் முடிஞ்சது அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸில் ஸ்டில்லோ நிஃப்டி வந்து ஒரு அப் டவுன் ட்ரெண்டை தான் காட்டுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு லீவு லோக்கல் ஹாலிடேஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இன்னும் த்ரீ டேஸ்க்கு வந்து லீவ் இருக்குது அகைன் வந்து மண்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகப்போகுது ஸோ மண்டே எப்படி மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகுது ஒரு அப்பில் ஓப்பன் ஆகுதா அல்லது டவுனில் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம ப்ரெடிட் பண்ணுவோம் ஓகே இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அக்கேனு உங்களை மீட் பண்ண போகிறேன் ஹான்டில் தென் பாய்ஸ் யூ ஹாவ் அ கேட் டே